ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே காட்லைக்கில் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. இப்போ வந்து காட்லைக்கு சேர்ந்த நியோ வந்து பார்த்தீங்கன்னா காட்லைக் மேலே ஒரு அலிகேஷன் வச்சிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்றதையும் வந்து பார்ப்போம். அண்ட்தான் நியோ காட்லைக் விட்டு லெஃப்ட் ஆக போகிறதா சொல்லியிருக்காரு. நெஜமால் மேலே லெஃப்ட் ஆக போகிறாரா அப்படின்றதையும் வந்து பார்ப்போம். அண்ட் அதை தாண்டி கார்னிவல் கேமிங் உங்களாதையும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வேற லெவலில் நம்ம உமக்கர் பாய் வந்து கிளியராக வந்து ஒரு ஸ்கெட்சை போட்டு கார்னிவல் கேமிங்கை வந்து மூவ் பண்ணி ஸ்டெப் அப் பண்ணிட்டு நடத்து கொண்டுட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக கார்னிவல் கேமிங்க ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது யாரு அப்படின்றது வந்து பார்ப்போம். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நியோ இப்போ ஒருவேளை காலை கூட்டு வெளியிட்டார், இப்போ நெக்ஸ்ட் இயர் ஆர்கனைசேஷன் சேருவார் அப்படின்றது வந்து டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்சது வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தாமல் இருக்காமல் லைக் ஷேர் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஸோ நியோ உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நியோனாலே கார்லைக்கு, கார்லைக்குனா நியோன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இவரெல்லாம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஓஜி பிளேயர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரே இவரோட ரீசன்ட் லைவ்ல, அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கார்லைக் மேலே ஒரு அலிகேஷன் வச்சிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்லைக் வந்து சேலரி வந்து தரதில்லை எனக்கு, ஒரு மாதம் எனக்கு கிடையாது, பல மாதத்துக்கான சேலரி வந்து எனக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அண்ட் தென் அந்த அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் இன்னும் வந்து எனக்கான சேலரி பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கார்லைக் விட்டு நான் வந்து இப்போ வெளியேறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரான்டான் உங்கள் எல்லாத்தையும் தெரியும், கார்லைக் ஃபவுண்டரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜானத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரிபிளாக வந்து கொடுத்துட்ருக்காரு அவரோட லைன் அப்பில். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜானத்தன் அப்படின்னாலே அது ஒரு பிராண்ட் வேல்யூ, ஒரு நேம் தான் அது. ஸோ அதனால் மற்ற ரூஸ்டர்ஸோட ஜானத்தனுக்கு வந்து 5 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சேலரி தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் வந்து சில பேருக்கு வந்து சேலரி தரல அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இவங்க வந்து அந்த கண்டென்ட்டை வந்து கரெக்டாக பண்ணாங்கன்னா சேலரி தராமல் நாங்கள் ஏன் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து கிராண்டன் சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 2-3 ஹார்ஸ் வந்து லைவ் ஸ்ட்ரீம் மட்டும் பண்ணிட்டா போதுமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து நியோவை பார்த்து ஒரு கேள்வியும் வந்து எழுப்பியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனிவே, ஸோ இப்போ நியோ வந்து கார்லை விட்டு லெஃப்ட் ஆக போகிறாரு. சூன் வந்து ஜானத்தனும் வந்து போக போகிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் அது என்னன்னு தெரில. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நியோ வந்து கார்லை விட்டு லெஃப்ட் ஆகிட்டாரு, நெக்ஸ்ட் எதில் ஜாயின் பண்ணார் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கார்னிவல் கேமிங்காக தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன நவீனம், எப்படி நவீனம் சொல்கிற அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், ஸோ கார்னிவல் கேமிங் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்போ தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணாங்க. பயங்கரமாக ஒரு ஸ்கெட்சை போட்டு உள்ள ஆர்கனைசேஷன் வரப்பே வந்து பார்த்தீங்கன்னா சோல்லேருந்து ஒரு லம்பாக ஒரு லைனை புத்துக்கி போட்டு பயங்கரமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டன் வந்து போட்டிருக்காரு ஒரு ஸ்டோரி. அதாவது வந்து உங்களோட ஐடியாஸ் வந்து திருடலாம், பட் ஆனால் அவங்க இது வந்து திட்ட முடியாது அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. சைடில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா இவர் வந்து உமாக்கரை தான் வந்து டார்கெட் பண்ணி இந்த ஸ்டோரி வந்து போட்டிருக்கிறதா வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்தாலே தெரியுது. உமாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளீன் மூவ் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உமாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாகில் ராணா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வடக்கில் ஒரு ஃபேமஸ் யூடியூபர், கேமர், ஸ்ட்ரீமர், பிளாகர், அவரை வந்து கண்டென்ட் கிரியேட்டராக ஆன்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஆன்போர்ட் பண்ணதுக்கு ஒரு வெல்கமிங் வீடியோ வந்து கார்னிவல் கேமிங்கில் வந்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்து வெல்கமிங் வீடியோ கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு மூவி டீசர் மாதிரி இருக்கு. ஸோ அவங்க போடக்கூடிய கார்னிவல் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே அப்படி தான் இருக்கு, ஒரு வேற லெவல், ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. ஸோ அந்த வெல்கமிங் வீடியோவை பார்த்தாலே ஒரு மூவி டீசர் பார்க்குற மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாகில் ராணா அட்டாக் பண்ற மாதிரி ஒரு நிறைய பேர் ஒரு நிஞ்சா மாதிரி வந்து ஒரு காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியோ இருப்பாரு, அவரோட கண்ணு அங்க பார்த்தாலே தெரியும். வந்து நம்ம யோசிப்போம், யோ மிலிட்ரி நீ எங்கயா இங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது வருதுன்னு பாத்தீங்கன்னா நியோ கார்லிக் லெஃப்ட் ஆயிட்டதே, இப்ப நெக்ஸ்ட் வந்து கார்னிவல் தான் ஜாயின் ஆக போறாரு. இதுதான் வந்து கிராண்டன் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்டோரி போட்டிருக்காரு அப்படின்றது வந்து எனக்கு தெரியுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோவில். என்னோட வாய்ஸ் நான் அப்பா கொஞ்சம் டல்லா இருப்பேன், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வந்து செமையான ஃபீவர், இப்போ போட்டு டேப்லெட் போட்டு இப்போ கொஞ்சம் ஓகே, அதனால தான் வந்து வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாய்ஸில் ஏதாவது டல் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மீன் உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஸோ அது வரையும் வந்து இப்படி வருது உங்கள் கிளாஸ் தான்.